நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் மூன்றாம் இடத்தில் கிரகங்கள், ஏற்கனவே வந்து லக்னத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன அமைப்புகள் அப்படின்றத போட்டிருக்கிறோம். அதே போல் இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் எப்படிங்கிறத வந்து போட்டிருக்கிறோம். உங்கள்கிட்ட வந்து இன்னொன்று, இந்த 1, 2 அப்படின்னு சொல்கிற அமைப்புகளுக்கு கொஞ்சம் அதிகமான வரவேற்பு இருக்குதுன்றது மேற்கண்ட வீடியோக்களில் இருந்தே தெரிகிறது. தற்போது மூன்றாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிற இந்த வீடியோவை பார்க்கலாம். சரி, பொதுவாக மூன்றாம் இடம் அப்படிங்கிறது என்ன? யாரோ ஒருத்தர் வந்து 12 கிரகங்களுடைய சுப பாப விஷயங்களை வந்து போடுங்க போடுங்கன்றாங்க. அதெல்லாம் ஏற்கனவே போட்டுட்டோம். யாருமே வந்து நிறைய வந்து தேடவே மாட்டேன்றீங்க. 1000த்துக்கு பொது வீடியோக்கள், 1100க்கும் மேற்பட்ட அமைப்புகளில் 200 வீடியோக்கள், பிரீமியம் வீடியோக்கள் போட்டிருக்கிற நிலைமைகளில் எல்லா சப்ஜெக்டை பற்றியும் போட்டிருக்கிறேன். அதனால் வேண்டுகோள் விடுப்பவர்கள் முதல்ல வந்து அந்த வீடியோக்கள் நான் பேசியிருக்கிறேன்னா அப்படிங்கிறத பார்த்து விட்டு அதன் பிறகு வந்து நான் போடலையான்றதை பார்த்து எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. நீங்கள் கேட்டிருக்கிற அத்தனை அமைப்புகளையும் ஒரு 90% வீடியோக்களை போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்பொழுது மூன்றாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை செய்யும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மூன்றாம் இடம் என்பது என்ன? லக்னத்திற்கு மூன்றாம் இடம், லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துடைய உயிர் காரகத்துவம் இளைய சகோதரன். சகோதர ஸ்தானம்னு சொல்லப்பட்டாலும் இளைய சகோதரம், இளைய சகோதரம் தைரியம், கீர்த்தி, புகழ், தன்னம்பிக்கை, வீரியம். ஒரு விஷயத்தை எத்தனை கருத்தோடு செயல்திறனோடு செய்வீர்கள். அதை போலவே சிறு பிரயாணம், ஏகப்பட்டது இருக்கு. முக்கியமான சில விஷயங்களை தான் அனுபவத்தில் தான் உங்களுக்கு அந்த நான் சில நேரங்களில் அந்த இதில் லைவ் வீடியோஸில் ப்ரெடிக்ட் பண்ணும்போது, கட்டுரைகளில் எழுதும்போது தான் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஆக அந்த அமைப்பின்படி மூன்றாம் இடத்துடைய மிக முக்கியமான தைரிய வீரிய கீர்த்தி ஸ்தானம்னு சொல்லுவோம், இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம். மூத்த சகோதரன் சகோதரிக்கு, அண்ணன் அக்காளுக்கு 11 இடமும், தம்பி தங்கைகளுக்கு 3 இடமும் உயிர்காரகத்துவமாக சொல்லப்படுகின்ற ஒன்று. ஆக அந்த 3 இடம் வலுவாக ஒருவருக்கு இருக்கும்போது அவர் புகழ்த்தன்மையோடு இருப்பார். இந்த புகழ்த்தன்மைனா என்ன? உங்களுடைய லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு ஏற்றார் போல அந்த வீட்டிற்குள்ளேயே நீங்கள் நல்ல பேர் எடுத்துக் கொள்வது, அந்த தெருவிற்குள்ளேயே நல்ல பேர் எடுத்திருப்பது, பணிபுரியும் இடங்களில் எத்தனை குறிப்பிட்ட நபர்களிடம் நீங்கள் பெயர் ஒரு புகழடைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத 3 பாவகம் கீர்த்தி ஸ்தானம் குறிக்கும். ஒரு 3 பாவகம் ராசி லக்னத்திற்கு 3 இடம் வலுத்து, 3 பாவகாதிபதி வலுத்திருக்கின்ற நிலைமையில் அந்த புகழுக்கு சொந்தக்காரரான குருவும், காரகன் ஓரளவுக்கு குருவுன்னு சொல்லலாம், குரு வலுத்திருக்கின்ற நிலைமையில் லக்னம் ராசியை பார்க்கும்போது ஒருவர் 4 பேர் தெரிகிற மாதிரியே இருப்பார். அந்த குருவின் ஒளித்தன்மைக்கேற்ப உங்களுடைய புகழ், இறந்த பின்னும் இரவா புகழ் கொண்டவர்களுடைய அமைப்புகளை எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் 3 பாவகம் ராசி லக்னத்திற்கு ஏதாவது ஒரு வகையில், ராசி இல்லைனா கூட லக்னத்தை, லக்னம் இல்லைனா கூட ராசிக்கு ஒரு 3 அதிபதி மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள்ல இருக்கும். அந்த அமைப்பின்படி இந்த 3 பாவகத்துல தைரியம் வீரியம், தைரியம்ன்றது உங்களுடைய தன்னம்பிக்கையை குறிக்கிறது, வீரியம் அப்படிங்கிறது வந்து செயல்திறனை குறிக்கிறது. இதை குறிப்பாக வந்து உறவு நேரத்தில், உடல் உறவு நேரத்தில் நீங்கள் செயல்படுகின்ற விதத்தையும் எத்தகைய ஒரு செயல்திறனோடு வீரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் அப்படிங்கிறதையும் 3 பாவகம் தான் குறிக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அதுவும் சில நேரங்களில் இந்த காம பாவகம்னு சொல்லப்படக்கூடிய 3, 7, 12 அதில் வந்துடும். சரி, அதே அமைப்பில் புகழ், பெயருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பீங்க? பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களா? உங்களுடைய புகழுக்கு, நற்பெயருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களா அப்படிங்கிறது மிக. அதே போல் இசை, எழுத்து, சிறு பயணம், குறுகிய சிறு பயணம், பக்கத்தில் திருச்சிக்கு மதுரைக்கு இடையில் போயிட்டு வர மாதிரியான சிறு பயணங்கள், எழுத்து சம்பந்தப்பட்ட பாவகம் அதுதான். இசை சம்பந்தப்பட்ட பாவகம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கல்வியை தவிர்த்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமாக எழுத்து. அது இந்த 3 பாவகம் எழுத்தை குறிக்கிறது. காரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்டது வந்துகிட்டே இருக்கும். அந்தந்த நேரத்தில் ஃப்ளோவில் மைண்டில் வர்றது தான் ஒரு புத்தகத்தில் ஒரு படிக்கிறோம், மனசில் தங்கிடுது, ஒரு சொல்லும் போது வந்து ஒரு இதில் வந்து எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, அல்லது எழுதி வச்சுக்கிட்டு தான் சொல்லணும். ஆயினும் இசை, எழுத்து, சிறு பிரயாணம், குறு பிரயாணம், தைரியம், வீரியம், புகழ், இளைய சகோதரம் அனைத்தையும் இந்த 3 பாவகம் குறிக்கும்.
இந்த மூன்றாம் பாவகம் வலுவாக இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு தைரியத்திற்கான அவசியமான ஒன்று. இது ஒரு உபசயஸ்தானம் கூட. 3, 6, 10, 11 உபசயஸ்தானம். சில இந்த கேந்திரங்கள் கோணங்களாக பிரிக்கப்பட்ட அமைப்புகளில் இந்த பாவகம் உபசயஸ்தானம்னு சொல்லப்படுது. கேந்திரம்னா 1, 4, 70, கோணம்னா 1, 5, 7, 9, பனவரஸ்தானம்னா 2, 5, 8, 11 அந்த அமைப்புகளில். இது வந்து ஆபோக்லிமஸ்தானம்னும் சொல்லப்படும். 3, 6, 9, 12 ஒவ்வொன்றும் கேந்திரமாக வரும் பாருங்கள். 3, 6, 9, 12 ஆபோக்லிமஸ்தானம்னு சொல்லப்படும். அதில் ஒரு முதன்மையான ஸ்தானம் 3ஆம் பாவகம். ஒவ்வொரு பாவகமும் ஒரு மனிதனுக்கு வலுவான ஒன்று தான். பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் எந்த பாவகம் அது இருக்கின்ற 3ஆம் பாவகம் எந்த வீடு நீங்கள் எந்த லக்னம் அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு 3ஆம் பாவகமாக எந்த ராசி வீடு வருகிறது அதையும் பொறுத்து தான் பலன்கள். அதாவது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் மிதுனம். ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு வந்து ஒரு உதாரணமாக மிதுன லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவருக்கு 3ஆம் வீடு சூரியனுடைய சிம்ம வீடு வரும். இப்போ அதே நேரத்தில் வந்து அவர் காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்திலையும் அவர் பிறந்திருப்பார். இப்படி வந்து ஒரு காம்பினேஷன்ஸில் வந்து ப்ரடிக்ஷன் எடுக்கிறது வந்து எல்லா விதத்திலையும் பொருத்தி பார்க்கும்போது தான் ப்ரடிக்ஷன் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே 3ஆம் பாவகம் சுபத்துவமாகி 3ஆம் பாவகாதிபதி சுபத்துவமாகி இருக்கின்ற நிலைமையில் அந்த 3ஆம் பாவகத்தின் முழு நன்மைகள் பலன் வரும். இளைய சகோதரனை பற்றி சொல்லிட்டாலே டக்குன்னு வந்து நம்ம தம்பி தங்கிகள் முக்கியமான உறவுகள் இல்லையா, தம்பி தம்பிகளை நான் பார்ப்பேனா, எனக்கு தம்பி தங்கிகள் உதவிகரமாக இருப்பார்களா அப்படின்னு வந்துட்டிங்கனாலே 3ஆம் பாவகத்துக்கு வந்துடணும். அடுத்து காரகனாகிய செவ்வாய்க்கு வந்துடணும். அதனுடைய உயிர் காரகத்துவமான செவ்வாய்க்கு வந்து விட வேண்டும். ஆக இந்த அமைப்பில் 3ஆம் பாவகம் என்று சொல்லப்படுவது உபசயஸ்தானம். உபசயஸ்தானத்தில் முதன்மையான ஸ்தானம் இது. இப்போ இந்த முதன்மையான ஸ்தானத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு லக்னத்தின் அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த 3, 6, 10, 11 நட்பு வலுவாக இருந்தால் அவர்கள் நல்ல விதமான பலனை செய்வார்கள். மூல நூல்களில் ஆட்சியாக இருந்தால் கூட பொதுவாக இருந்தால் அப்படின்னு தான் சொல்லப்படுது மூல நூல்களில். ஆக உபசயஸ்தானத்தின் மிக முதல் அமைப்பு இது. இரண்டாவதாக ஒளி கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் 3, 6, 10, 11 இருக்கிறது. அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனில் 3ஆம் இடத்தில் ஒரு லக்னத்தின் அவயோகர்கள், நான் ஏற்கனவே இந்த வீடியோக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், எந்த ஒரு இடத்திலும் நட்பு நிலையில் இருக்கின்ற கிரகம் கண்டிப்பாக பெரிய கெடுபலன்களை செய்வதில்லை. லக்ன யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் சுவராக இருந்து அவர்கள் இயற்கை சுவராகவும் இருந்து கேந்திர கோணங்களில் இருந்தால் மிக பெரிய நல்ல பலன்களையும், லக்ன யோகர்கள் பாவர்களாக இருந்து கேந்திரங்களில் இருந்தால் யோகங்களையும். அதிலேயே சில நேரங்களில் நம்முடைய சூட்சும அமைப்பில் வந்துடுவோம். அதாவது அவர்கள் மறைந்திருக்கும் போது நல்ல பலனை செய்வார்கள் அப்படிங்கிறதுலையும் நம்ம வந்து ஏற்கனவே சில கட்டுரைகளை சொல்லியிருக்கிறேன். ஆக எந்த 3ஆம் பாவகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் நல்ல பலனை செய்யும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். பெரும்பாலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்திற்குள்ளே இருக்கின்ற கிரகம், இன்னொரு நுணுக்கத்தையும் சொல்லிவிடுகிறேன், இந்த 3ஆம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகத்துடைய ஒரு 2 நட்சத்திரங்களாவது உங்களுக்கு அது யோக நட்சத்திரங்களாக இருக்கும். எந்த ஒரு லக்னத்திற்கும் 3ஆம் இடத்துல அந்த 3, 6, 10, 11 வந்து பார்த்தீங்கன்னா மிக குறிப்பாக 3, 11 அந்த உபசயஸ்தானங்களில் வர நட்சத்திர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் யோக நட்சத்திரங்களாக இருக்கும். அதாவது மூன்றாம் இடத்துல ஒரு முழுமையான நட்சத்திரம் யோகராக இருக்கும். 6, 10, 11 இப்படி தான் வரும். இந்த உபசயஸ்தானங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளை சொல்லக்கூடிய அமைப்பு அங்கே நட்சத்திர அதிபதிகள் கேந்திர கோணாதிபதிகளாக வருவார்கள். அதன் மூலமாக அந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் அமர்ந்ததுனால உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்படுது. இங்கே 3ஆம் இடத்தில் முதல்ல சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் என்று சொல்லப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் இவர்கள் இருவருமே உபசயஸ்தானங்களில் 3ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது தான். 3ஆம் இடம் சூரியனுக்கு, ஏன்னா சூரியன் வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கிரகம். காரகோ பாவனாஸ்தின்றது இங்கே செவ்வாய்க்கு மட்டும்தான் வரும். 3ல் செவ்வாய் இருந்தால் அதுவும் வந்து அசுபத்தன்மையோடு இருந்தால், ஒரு வக்கரமாக இருந்தால், அந்த வக்கரமாக இருந்து பாவத்தன்மையோடு பாவ தொடர்போடு இருந்தால் அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல சூரியனை பார்த்து விடுவோம். 3ல் சூரியன் இருப்பது ஒரு நல்ல நிலைமையாக சொல்லப்படுகிறது. அவர் வந்து அங்கே பகை நீச்சம் என்ற நிலைமையை அடையாமல் ஒரு நல்ல நட்பு நிலைமை, ஆட்சி உச்சம் போன்ற நிலைமைகளில் இருந்தார்னா அவர் மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை செய்வார். உதாரணத்திற்கு மிதுனத்திற்கு அவர் 3ஆம் இடத்தில் ஆட்சியாக வருவார். கும்பத்திற்கு அவர் 3ஆம் இடத்தில் உச்சமாக வருவார். ஆயினும் கும்பத்திற்கு அவர் 3ஆம் இடத்தில் உச்சமாவது நல்லது அல்ல.
ஏனென்றால் அந்த ஜென்ம விரோத கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பொதுவாக கேந்திர குணங்களாக இருந்தாலும் உபசேஸ்தானங்களாக இருந்தாலும் சுபத்துவமாக இருக்க வேண்டுமே தவிர ஆட்சி உச்சம் போன்ற வழுக்களை செய்வது சில நேரங்களில் சாரப்பட அடிப்படையில் அங்கேயே மேஷத்தில் போய் கும்பத்துக்கு மூணாம் இடத்துல உச்சமானார்னா கிருத்திய நட்சத்திரத்திலே உட்கார்ந்தார்னா அவள் தான் சுத்தமாக வந்து அந்த திசை முழுக்க இல்லாத பண்ணிவிட்டு போயிடுவார். ஆகவே மூன்றாம் இடத்தில் கிரகங்கள் நட்பு நிலைமையில் இருக்கும் பொழுது அதிலும் சூரியன் மூன்று கதிவதியாகி மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது அல்லது மூன்றாம் இடம் அவருக்கு நட்பு வீடாக அமையும் போது கண்டிப்பாக சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கலாம். மூன்றில் இருக்கும் சூரியன் ஒரு என்ன பலன்களை தருவார், அவருடைய வலுவிற்கேற்ப அங்கே பகை நீச்சம் இல்லாமல் இருக்கின்ற அமைப்பில் சுபத்துவமாக இருந்தால் கூடுதலான நன்மைகளை தருவார். ஒரு மனிதனுக்கு மூன்றில் இருக்கும் சூரியன் தைரியம் வீரியம் புகழ்தன்மை இவைகளை கண்டிப்பாக கொடுப்பார். சந்திரனும் அப்படியே, சந்திரன் மூன்றில் இருந்தால் அவர் வலுப்பறை சந்திரனாக இருக்க வேண்டும், அவர் சுபத்தொடர்போடு இருக்க வேண்டும், கண்டிப்பாக பாவத்தன்மையோடு இருக்கக்கூடாது. அவருக்கு ஆகாத இருள் கிரகங்களான சனி ராகுவோடு சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடாது. சந்திரனே பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது மிகப்பெரிய உன்னத பலன்கள் சந்திரனுடைய அவர் இருக்கின்ற சாரம் அவர் இருக்கின்ற நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக லக்னத்திற்கல்ல ரெண்டே கால நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் முழு நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக வரும். அந்த நல்ல நட்சத்திரங்களில் இருக்கும்போது சந்திரனும் சுபத்துவமாக இருக்கின்ற நம்மகிட்ட மிகப்பெரிய நல்ல மென்மையை நிச்சயமாக தருவார். அடுத்து செவ்வாய். காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் செவ்வாய் இங்கே மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடாது, அதிலும் குறிப்பாக பாவத்துவமாக இருக்கக்கூடாது. காரகோ பாவனாஸ்தி என்பது அந்த அமைப்பிற்கு வந்து சுபத்துவம் தான் விதிவிலக்கு. கரகோ பாவனாஸ்தி அமைப்புகளில் உயர் கரகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் குருச்சுக்கர தொடர்புகளோடு இருக்கும்போது கண்டிப்பாக கெடுபலன்களை நிச்சயமாக தருவது இல்லை. அதே நேரத்தில் அங்கே அவர்கள் வக்கரமாகி சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக தங்களுடைய காரகத்துவத்தை கெடுப்பார்கள். சுருக்கமாக காரகோ பாவனாஸ்தியை தரக்கூடிய கிரகங்கள் பாவத்துவமாக இருந்தால் காரகோ பாவனாஸ்தியை செய்யும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். காரக பாவனாஸ்தின்றது என்ன அதையும் பார்ப்பது, மூன்றாம் அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதையும் பார்ப்பது, காரகன் எப்படி இருக்கிறார், ஆதிபத்தியம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்பது தான். ரெண்டையும் சேர்த்து பார்த்தால் தான் அந்த காரக பாவனாஸ்தி உங்களுக்கு புரியும். ஆகவே மூன்றில் செவ்வாய் இருப்பது சகோதரனை இளைய சகோதரனை கெடுத்து அதே நேரத்தில் ஒரு பாவ கிரகம் 3, 6, 10, 11 இருந்தால் நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிற விதிப்படி சகோதர விரயத்தையோ சகோதர செலவுகளையோ சகோதரனையே விரயமாக பண்ணி உங்களுக்கு சில நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யும். எல்லா ஒரு கிரகம் அதையும் செய்யும் இதையும் செய்யும், எதை செய்யும் எப்படி செய்யும் அப்படிங்கிறத உள்ள புத்திகளுக்குள்ளே கணிக்கணும். மூன்றில் செவ்வாய் இருப்பது நல்லதல்ல, சகோதரனுக்கு நல்லதல்ல. சகோதரனால் சண்டை பாவத்துவமாக இருக்கின்ற நேரத்தில் பங்காளி சண்டை, இளைய சகோதரனோட சண்டை, சகோதர விரயம், சகோதரனால் விரயம், அவனே வந்து அவருக்கு உயிருக்கு ஏதாவது காணி ஏற்படுதல், இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக செவ்வாய் செய்வார் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது. அங்கே மூன்றாம் அதிபதி எத்தகைய நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துவிட்டு அதற்கப்புறம் நம்ம பலன்களை கணிக்கணும். அதனை அடுத்து புதன். புதன் வந்து ஒரு ரெண்டும் கட்டான கிரகம். தனித்த நிலையில் அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பது பெரிய இந்த பலன்களை செய்யாது. தனித்த நிலையில் புதன் மூன்றாம் இடத்தில் இருப்பது ஒரு பெரிய இந்த பலன்களை செய்யாது. ஆனால் அவர் பாவியரோடு வேறு எந்தாவது ஒரு கிரகங்களோடு சூரியனோடு புதனோடு சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது அல்ல. தனித்த புதன் ஓரளவுக்கு சுபராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவருக்கு மூன்றாம் இடம் அவருக்கு பிடித்த நட்பு வீடாக இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக புதன் கெடுக்க மாட்டார், அறிவு திறமையை கொடுப்பார். ஆனால் அவரே பாவியருடன் சேரும்போது தேய்வரை சந்திரனோடு சேரும்போது கண்டிப்பாக மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற புதன் ஒரு அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரன் தன்னுடைய நண்பராக இருந்தாலும் சனி செவ்வாய் இவர்களோடு சேரும் பொழுது சனி செவ்வாய் அமாவாசை சந்திரன் ராகு இவர்களோடு சேரும் பொழுது மூன்றாம் இடத்த புதன் மிகப்பெரிய கடுமையான கெடுபலன்களை தருவார். அடுத்து குரு. குருவுக்கும் மூன்றாம் இடம் நல்ல வீடு இல்லை. குரு வந்து 5, 9 இருந்து இருக்கணும். அடுத்து கேந்திர குணங்களில் இரண்டாம் நிலையாக சொல்லப்படுகிறது. குருவிற்கு உபசேஸ்தானம், சுபகிரகங்களுக்கு உபசேஸ்தானம் நல்லாவே வேலை செய்யாது. மூன்றாம் இடத்தில் குரு இருப்பது வந்து தைரியம் வீரியம். இந்த மூன்றாம் இடத்துல இருந்தால் என்ன கிடைக்கும், 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். 7, 9, 11 இடங்களை பார்த்து சுபத்துவப்படுத்துவார். ஆனால் ஜாதகனை கோழையாக்குவார், நல்லவனாக்குவார். கோழைனான நல்லவனாக்குவார், ஜாதகனை வந்து கோழையாக்குவார். பெயரே வந்து ஒரு பெரிய புகழ்தாங்க வேணும், பெயர் தான் வேணும் அப்படின்ற மாதிரியான சில சம்பாத்திய தன்மைகளை குறைப்பார். ஆகவே மூன்றாம் இடத்தில் ஆனால் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு நட்பு இது இருக்கிற மாதிரி மூன்றாம் இடத்துல அவர் கெட்டு போகாமல் நட்பு வீடுகளில் இருக்கும்போது அதே நேரத்தில் லக்ன அவயோகராகி ஒரு மிதுன லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தமான சிம்மத்தில் இருக்கிறார், பரவாயில்ல நன்றாக இருக்கும். அவருக்கு அவயோகம் தரக்கூடிய அவயோக கிரகங்கள் அதாவது இந்த நிலைமையை சொல்கிறேன் இல்லையா, எந்த நிலைமை சுக்கர அலி லக்னங்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கும்போது
அந்த மூன்றாம் இடம் அவருக்கு அங்கே நல்ல நட்பு வீடாக பகை வீடாக இல்லாமல் அவரே பாபத்துவமாக இல்லாமல் இருக்கும்போது குருவால் வந்து சில நற்பலன்கள் நிச்சயமாக அந்த லக்னக்காரருக்கு கிடைக்கும். அடுத்து சுக்கிரன். சுக்கிரனும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடாது. ஏனென்றால் சுக்கிரனுக்கு மூன்றாம் இடம் முழுமையான மறைவு ஸ்தானம். 6, 8, 3, 6, 8, 12 இடங்கள் மறைவு ஸ்தானம். இதில் வந்து 6, 8, 12 இதில் 6, 8 100% மறைவு ஸ்தானங்கள். 12 இடம் 50, 75 அல்லது 50% மறைவு ஸ்தானம். 3 இடம் வெறும் 25% மறைவு ஸ்தானம். இதுதான் மற்ற கிரகங்களுடைய கணக்கு. 3, 6, 8, 12 இந்த 4 வீடுகள் மறைவு ஸ்தான வீடுகள். இதில் வந்து 6, 8 முழுமையான மறைவு ஸ்தானம். 6 வீட்டிலும் 8 வீட்டிலும் இருக்கின்ற அனைத்து கிரகங்களும் விதிவிலக்கு சுக்கிரன் சொல்கிறேன், அனைத்து கிரகங்களும் 100% மறைந்துவிடும். 12 வீட்டில் இருக்கின்ற கிரகம் 75 அல்லது 50% மறைவுத்தன்மை கொண்டிருக்கும், 100% மறைவுத்தன்மை இல்லை. 3 இடத்தில் இருக்கின்ற கிரகம் 25% மட்டும்தான் மறைவுத்தன்மை கொண்டிருக்கும். இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லா கிரகங்களுக்கும் குரு 3 இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மறைவார், ஆனால் 25% மறைவார். சரியா? சரி. அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு 6, 12 மறைவு ஸ்தானங்கள் இல்லை. சுக்கிரனுக்கு மட்டும் 6 வீடும் 12 இடம் மறைவு ஸ்தானம் இல்லை என்கின்ற நிலைமை இருப்பதால் சுக்கிரனுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு. ஏனென்றால் சுக்கிரன் வேறு விதமான சுழல் தன்மையை கொண்ட கிரகம். பூமியைப் போல இப்படி வந்து சுற்றி கொண்டிருக்கின்ற கிரகம் இல்லை. இந்த விதிவிலக்குக்கு ஒரு விஞ்ஞான ரீதியிலான காரணமும் இருக்கிறது. சுக்கிரன் வந்து ஃபுட்பால் மாதிரி உண்டுகிட்டே போகிற ஒரு கிரகம். அந்த அமைப்பின்படி 6 பாவகமும் 12 பாவகமும் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை என்பதால் மீதம் இருக்கின்ற 3 பாவகமும் 8 பாவகமும் சுக்கிரனுக்கு 100% மறைவு ஸ்தானங்கள். ஆகவே சுக்கிரன் 3 இடத்தில் இருப்பது மிகப்பெரிய தீமையை செய்யும். அவர் அங்கே ஸ்தான பலத்தோடு நட்பு பலத்தோடு இருக்கிறார்னா கொஞ்சம் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பாபத்துவமாக இருந்தால் கூடுதலான தீமைகளையும் சுபத்துவமாக ஸ்தான பலத்தோடு ஆட்சி உச்சம் நல்ல கிரகத்துடைய சேர்க்கை குருவின் பார்வை வேறு விதமான நண்பர்களுடைய தொடர்பு சனி செவ்வாய் சேர்ந்துடக்கூடாது, ராகு சுத்தமாக சேரக்கூடாது, இது போன்ற பாவத்துவம் இல்லாத சூழல்களில் ஓரளவிற்கு 3 இடத்துல கொஞ்சம் சுக்கிரனால் பலன் இருக்கும். ஆயினும் 3 இடம் சுக்கிரனுக்கு 100% மறைவு ஸ்தானம். அதன் பிறகு நீங்கள் சுக்கிரனால் வந்து என்ன பாவத்துவ சுபத்துவத்தை அளவிட்டு நம்ம வந்து அங்கே இருக்கின்ற சுக்கிரனால் கிடைக்க இருக்கின்ற பலனை வந்து கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். சனிக்கு 3 இடம் நல்ல பாவகம், அதாவது 3, 6, 11 இடங்கள் சனி ராகு கேதுக்களுக்கு நல்ல பாவகமாக சொல்லப்படுகிறது. 6 இடத்துல வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நல்லா இருக்காது. சனிக்கு 3 பாவகமும் 11 பாவகமும் நல்ல பாவகம் இருக்கின்ற சாரத்தின் அடிப்படையினால் அது சொல்லப்படுகிறது. எப்போவுமே சனியை கணக்கெடுக்கணும்னா சுபத்துவத்துக்கு வந்துருங்க. சனி 3 பாவகத்தில் இருந்தால் என்ன பலனை செய்வார்? அந்த வீடு அவருக்கு எப்போவுமே கடக சிம்மத்தில் சனி நல்லவரெல்லாம் செய்ய மாட்டார். அவருக்கு ஆகாத சூரிய சந்திரர்களின் ஜென்ம விரோத வீடு அது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சனி 3, 11 பாவகங்கள் சிம்ம கடகமானால் கொஞ்சம் முணங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நிச்சயமாக சனியினால் 3 பாவகத்தில் வந்து நட்பு வீடுகளில் இருக்கும் பொழுது ஒரு 3 பாவகம் மறைவு ஸ்தானம்ன்றதுனால சனி அங்கே மறைந்து ஆட்சி உச்சமாக இருக்கலாம், தப்பு இல்லை. சிம்ம லக்னத்திற்கு உச்சமாக கூடாது என்றாலும் அவர் 3 தான் உச்சமாகிறார். ஆகவே சில நிலைகளில் 3 இடத்தில் இருக்கின்ற சனி 3 இடத்தில் இருக்கின்ற சனி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக நல்ல பலனை செய்வார். செவ்வாயோட ராகுவோடோ சேர்ந்திருக்கின்ற அமைப்புகளில் கண்டிப்பாக தீமையை செய்வார். கேதுவோடு சேர்ந்திருக்கிறது அது சூட்சமோடுன்றதுனால 3 சனி செவ்வாய் சனி கேது இருப்பது நல்ல அமைப்பு. பொதுவாக 3 இடம் நட்பு வீடாக இருக்கும் பட்சத்தில் சனிக்கு நல்ல விதமான பலன்களை செய்யும். அடுத்து ராகு. ராகுவிற்கு 3 இடம் நல்ல விதமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் வந்து நீங்கள் இந்த அமைப்பிற்கு வந்துவிட வேண்டும். என்ன அமைப்பிற்கு நீங்கள் வந்துவிட வேண்டும்னா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 இடங்கள் 3 இடமானால் ராகு நல்ல பலன்களை செய்வார். ராகு சுபர் சம்பந்தம், சனி செவ்வாயோடைய சம்பந்தத்தை பெறாமல் குரு சுக்கரனுடைய தொடர்புகளோடு மேற்கண்ட வீடுகளில் இருக்கும்போது மிக மிக அருமையான பலன்களை செய்வார். ஆகவே பொதுவாகவே 3 இடத்தில் இருக்கின்ற ராகு நல்ல பலன்களைத்தான் செய்வார். அவருக்கு எந்த வீடுன்றதை பார்க்கணும். தனித்து இருந்தால் அவர் சுக்கிரன் போன்ற இடங்களில் அவர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. விருச்சிகம் போன்ற இடங்களில் தனித்து இருந்தால் விருச்சிகத்தில் தனித்து இருக்கின்ற 3 பாவம் கன்னிக்கு 3 இடம் விருச்சிகமாக வரும். அங்கே ராகு இருக்கிறது
செவ்வாயின் வீட்டில் சனியோட சனியின் வீட்டில் செவ்வாயோட அவர் மூன்றாம் இடத்திலேயே இருந்தால் கூட நல்ல குணங்களை செய்யாது. ஆயினும் பொதுவாக மூன்றாம் இடம் வந்து ராகுவிற்கு மிகப்பெரிய கெடுதல்களை செய்யாத ஒரு வீடு அப்படிங்கிறதான் உண்மை. நிறைவாக கேது. கேது கன்னி கும்பம் விருச்சிகம் இந்த மூன்று இடங்கள் மூன்றாம் இடமாக இருந்து அங்கே கேது இருக்கும்போது நல்ல பலன்கள். ராகுவிற்கு சொல்லக்கூடிய அதே பலன்கள் தான் இங்கே கேதுவிற்கு வந்துவிட வேண்டும். சுக்கரனோடு சேர்ந்து குருவோடு இருத்தல், குருவின் வீட்டில் சுக்கரனோடு இருத்தல், சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனின் வீட்டில் குருவோடு இருத்தல், குருவும் சுக்கரனும் இருவரும் இவர்களை இந்த கேதுவை பார்த்தல், இது போன்ற நிலையில் வீடு கொடுத்தவர் உச்சமாகுதல், ராகுவிற்கும் சரி இவருக்கும் சரி, இது போன்ற நிலைமைகளில் மூன்றாம் இடத்து கேது. ஏன்னா ராகு கேதுக்கு சாரபலம் அடுத்த பட்சம்தான். இந்த நிலைமைகளில் இந்த கேது நிச்சயமாக மூன்றாம் இட கேது யோக பலன்களை செய்வார். எல்லா அமைப்புகளுக்கும் சுபத்துவம் பாபத்துவம் தான் வந்துடணும். என்னதான் இருந்தாலும் இதே கேது விருச்சிகத்தில் சனியோடு இருந்தால் கெடுதல்களை செய்வார். அங்கே அது சனிக்குத்தான் சூட்சமாக தவிர கேதுவிற்கு அல்ல. கேதுவிற்கு பாபத்துவம். எல்லா நிலைகளையும் மாறுபட்ட விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனியை சூட்சம வலுப்படுத்துகின்ற கேது சனியால் தான் பாபத்துவம் அடைவார் அப்படிங்கிறதான் உண்மை. அப்ப சனி தசை நல்லா இருந்தாலும் கேது தசையில நமக்கு கஷ்டங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஒரு கிரகத்துடைய இருவேறு தன்மைகளையும் ஒரு பாவகத்தின் இருவேறு தன்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அமைப்பின்படி கேது குருச்சுக்கர தொடர்புகளை கொண்டு வீடு கொடுத்தவர் உச்சமாகி தான் கன்னியிலோ விருச்சிகத்திலோ கும்பத்திலோ இருக்கும் பொழுது நல்ல பலன்களை நிச்சயமாக செய்வார். ஆகவே மற்றபடி சார அடிப்படைன்றது ராகு கேதுக்களுக்கு ரெண்டாவதாக வந்துருங்க. சார அடிப்படையில் ராகு கேதுக்கள் நான்காவதாக ஐந்தாவதாக தான் பலன் தரும். அது ஏற்கனவே தனித்தனி தனி வீடியோக்களாக பேசியிருக்கிறேன். ஆகவே மூன்றாம் இடத்துல இந்த ஒன்பது கிரகங்களும் நட்பு நிலைமைகளில் இருக்கும்போது நல்ல அமைப்புகளும் இந்த தனித்தனி நிலைமையில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரிதான். அடுத்த வீடியோவில் நம்ம நான்காம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.